திராவிடம் என்ற வார்த்தையை கொண்டு மக்களை சிலர் முட்டாளாக்கி வருவதாக பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு விஸ்வ ஹிந்து பரிஷத் நிறுவனர் வேதாந்தம் எழுதிய மனதோடு பேசுகிறேன் என்ற புத்தக வெளியீட்டு விழா சென்னை சேத்துப்பட்டில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற சுப்பிரமணியன் சுவாமி புத்தகத்தை வெளியிட்டு உரையாற்றினார். அப்போது 400,000 இந்து கோவில்கள் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் அவற்றை விடுவிக்க நாட்டில் மிகப்பெரிய போராட்டங்கள் நடைபெற உள்ளதாகவும் கூறினார். திராவிடனா திராவிட் இங்க மூணு தடம், மூணு இடத்துல இருந்து கோஸ்ட் சொல்றாங்க, கோஸ்ட் த்ரீ கோஸ்ட் எங்க சேர்றதோ அதான் திராவிட். அது ஒரு ஜாதி இல்லை, அது ஒரு மதம் இல்லை. அது வந்து தென்னநாடு, தமிழ்நாடு, கர்நாடகா, இது எல்லாத்தையும் சேர்த்து தான் திராவிட. மக்களை முட்டாள் பண்ணுறார்கள், முட்டாளாக்கி பொய் சொல்லி திராவிட வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சமுதாயம் சொல்கிறது. இதை எதிர்பண்ணுறதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹிந்துக்கள் எதிர்பண்ண வேண்டும்.